हेलो फ्रेंड्स वानकम वेलकम टू तमिल डिस्प्ले एनिके नम्म अट्टगासमान तिरमयुम गुणंगलुम कोंड आर उयिरिनंगला दा इंद वीडियो वळिया पाक्क पोरोम वीडियो पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग शेयर पण्णुंग पुदुसा चैनल पाक्कुनींगना सब्सक्राइब पण्णि पक्कत्तुल इरुक्कर बेल ऐकानैयुम क्लिक पण्णिक्कोंग इप्प वांगा वीडियोक्कुल्ला पोलाम रोमांटिक पेंगुइन पेंगुइन பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பறவை இதோட வாழ்க்கையே ரொம்பவே சுவாரஸ்யமானது இது கடற்கரை பகுதிகளல தான் அதிகமாக வசிக்குது ஆண் பறவை தான் லவ் பண்ணக்கூடிய பெண் பறவை கிட்ட தன்னோட காதல ரொம்பவே வித்தியாசமா சொல்லுது இது கடற்கரையில கிடக்கக்கூடிய கூழாங்கற்கள் ரொம்ப அழகான கூழாங்கற்கள் எதுவோ அதை தேடி எடுக்குது பளபளப்பா இருக்கிற அந்த கல்லை கொண்டு போய் அது லவ் பண்ற பெண் பறவை கிட்ட கொடுக்குமா பெண் பறவை அந்த கல்லை பார்த்து அந்த கல் அழகா இருந்தது அப்படினா அதை வாங்கிக்குமா கல்ல பிடிக்கல அப்படினா காதல ஏத்துக்காது திரும்பி பக்கம் போயிருமா இதுக்காகவே ஆண் பறவை ரொம்ப தேடி தேடி கல்ல செலக்ட் பண்ணி எடுக்குமா ஒருவேளை காதல ஏத்துக்கிச்சு அப்படினா அந்த கல்ல வாங்கி கொண்டு போய் தன்னோட இடத்துல வைக்குமா அதுக்கு அப்புறம் ரெண்டுமே சேர்ந்து கல்ல பொறுக்கி பொறுக்கி அந்த இடத்துல கல்லு குவியலா மாத்துமா அப்படியே இந்த ஜோடி சேர்ந்து முட்டை இடிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுமா வல்சர் வலிமையான கம்பீரமான ஒரு பறவை இதுகிட்ட ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு அதாவது இந்த வல்சர் தன்னை தானே அழகுபடுத்திக்குதாம் ஒரு பகுதியில் வசிக்கிற கழுகுகளை நோட் பண்ணி பார்த்திருக்காங்க இந்த கழுகுகள் Black and White கலர்ல இருக்கக்கூடியது ஆனா அந்த White கலர்ல இருக்கக்கூடிய சிறகுகளை அது சிவப்பு வண்ணத்துல மாத்தி இருக்கு அது எப்படி எல்லா பறவைகளுக்கும் சிவப்பு நிறத்துல மாறுது அப்படினு கவனிச்சு பாக்கும்போது இது ஈரமான செம்மண் இருக்கிற பகுதியில் போய் பொறுமையா உட்கார்ந்து தன்னோட தலை கழுத்து பகுதியை தடச்சி எடுக்குது சிவப்பு மண்ணில வெள்ளை நிற முடிய புரட்டி புரட்டி எடுக்கிறதுனால அதுவும் சிவப்பா மாறுது இது தன்னை தானே மேக்கப் பண்ணிக்குது அப்படினு சொல்றாங்க இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிறதுனால அப்படியே எல்லா பறவைகளும் பண்ணதா நம்ம எப்படி தண்ணியில குளிக்கிறோமோ அது மாதிரி இது இந்த ஈரமான மண்ணில குளிக்கிற மாதிரி இது அர்த்தம் ஆகுமா அடுத்ததா முதலை டைனோசர் காலத்திலே வாழக்கூடிய ரொம்ப பழமையான உயிரினம்தா இது இது வேட்டையாடுறதுக்காக நிறைய டெக்னிக்கை பயன்படுத்தது பதுங்கி இருந்து வேட்டையாடும் தண்ணி குடிக்க வரக்கூடிய விலங்குகளை இழுத்து தண்ணிக்குள்ளே இறையாக்கும் ஆனா முதலைகளுக்கு மற்ற விலங்குகளை எப்படி ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்கான வித்தை தெரியுமா இந்த சம்பவம் அதுதான் சொல்லுது இது பாக்குறதுக்கு தண்ணியில இருக்கிற ஒரு மரக்கட்ட மேல ஏதோ ரெண்டு மூணு குச்சிகள் கிடக்குற மாதிரி தெரியுது ஆனா இது ஒரு முதலை பறவைகள் கூடு கட்டிறதுக்கு தேவையான கம்பு குச்சிகளை தன்னோட முகத்துல போட்டுட்டு பதுங்கி உட்கார்ந்திருக்கு கூடு கட்டிறதுக்கான குச்சி எடுக்க வரக்கூடிய பறவைகள் இது மேல ஏறி உட்காரும்போது உடனே அதை பிடிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இதோட ஐடியா தண்ணி குடிக்க வரக்கூடிய விலங்குகளும் இது ஒரு மரக்கட்ட அப்படினு நினைச்சிட்டு தைரியமா பக்கத்துல நின்னு தண்ணி குடிக்கும் அந்த டைம்ல கேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது இன்னொரு ஐடியாவா இப்படி பல வித்தைகளை கொண்டது தான் முதலைகள் அடுத்ததா ரத்தம் குடிக்கிற வவ்வால் இது மிருகங்களோட உடம்புல போய் உட்கார்ந்து ரத்தத்தை குடிச்சிட்டு வரும் இந்த வகையான வவ்வால்கள் கிட்ட வித்தியாசமான ஒரு குணம் இருக்கு தன் கூடவே குடும்பமா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிற மற்ற வவ்வால்களுக்கு பசியா இருந்தது அப்படினா தான் குடிச்சிட்டு வந்த ரத்தத்தை அதுக்கு கொடுக்குமா இது எல்லா வவ்வால்களுக்கும் செய்யாது தான் கூட நட்பா இருக்கிற இதுக்கு முன்னாடி தனக்கு உதவி செய்த வவ்வால்களுக்கு மட்டும் இந்த மாதிரி உதவி செய்யுமா கூட்டத்துல உணவு கிடைக்காம பசியோட இருக்கிற இன்னொரு வவ்வாலுக்கு உணவு கொடுத்து காப்பாத்துற ஒரு வவ்வாலை பாக்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துதான் அடுத்தது யானை எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப அழகான விலங்கு இது கென்யா நேஷனல் பார்க்ல நடத்தின ஒரு ஆய்வுல ஒரு முக்கியமான உண்மை தெரிய வந்தது அந்த காட்டுல முன்னாடி ரெண்டு வகையான ஆதிவாசிகள் இருந்திருக்காங்க ஒன்னு மசாய் இன மக்கள் இன்னொன்னு கம்பா இன மக்கள் இதுல மசாய் இனத்தை சேர்ந்தவங்க வேட்டையாடுறவங்க கம்பா இனத்தை சேர்ந்தவங்க விவசாயம் பண்றவங்க மசாய் இன மக்கள் பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த யானைகளோட மூதாதையர்களை வேட்டையாடி இருக்காங்க யானையை வேட்டையாடின இந்த சம்பவம் நடந்து பல தலைமுறை ஆயிடுச்சு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த யானை கூட்டமே மசாய் இன மக்களோட சத்தத்தை கேட்டது அப்படின்னா உடனடி அந்த இடத்தை விட்டு ஓட ஆரம்பிச்சிருமா உடனே பதட்டப்பட ஆரம்பிச்சிருமா அதுவே கம்பா இன மக்களோட குரலா இருந்தது அப்படின்னா அமைதியா அதே இடத்துல நிதானமா நிக்குமா அந்த குரலை கேட்டு அதுக்கு எந்த பயமும் இல்ல இதிலிருந்து யானைகள் கம்பா இன மக்கள் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்கு அவங்களோட குரல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கூட அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு அதுவே மசாய் மக்கள் மேல அதுக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல அந்த மக்களோட குரலையும் இது அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கு பல தலைமுறைகளுக்கு அப்புறமும் அடுத்தடுத்து அந்த குரலை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான திறமை யானைகளுக்கு இருக்கு காரணம் யானைகள் தன்னோட சின்ன வயசுல நடந்த நிகழ்ச்சிகளை கூட நல்ல ஞாபகம் வச்சிருக்குமா அதோட குரலை வச்சு அவர் எந்த இனத்தை சார்ந்தவர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான திறமையும் அதுக்கு இருக்குதான் அடுத்ததா இந்தியாவில் ஒரு கிராமத்துல நடந்த சம்பவம் தான் இது இதை பார்த்த கிராம மக்கள் எல்லாருமே சிறுத்தைக்கு இப்படி ஒரு குணம் இருக்கா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனாங்களாம் தினமும் ராத்திரி வீட்டுக்கு வெளியே நாய்களோட சத்தம் ரொம்ப அதிகமா கேட்டுட்டே இருக்குமா எதுக்காக நாய்கள் இவ்வளவு தூரம் சத்தம் போடுது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல இதுக்காக ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க நைட்டு என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்குறதுக்காக அதுல பார்த்ததுதான் இது ஒரு சிறுத்தை பசுமாடு பக்கத்துல வந்து பூனைக்குட்டி மாதிரி படுத்து கிடக்கு அந்த பசுமாடையே நக்குது பசுமாடு சிறுத்தையை நக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் ரொம்பவே ஃப்ரெண்டா இருக்காங்க சிறுத்தை மாடு அட்டாக் பண்ணும் மாடு அதை பார்த்தா சத்தம் போடும் ஆனா இந்த மாதிரி நடக்காம ரொம்ப ஆப்போசிட்டா நடந்திருக்கு இந்த கிராமத்துக்கு பக்கத்துல தான் காடு இருக்கு இந்த சிறுத்தை தன்னோட அம்மாவோட சேர்ந்து இந்த கிராமத்துக்கு வந்திருக்கு தாய் சிறுத்தை ஏதோ அடிபட்டு இறந்து போச்சு அப்போ இந்த சிறுத்தை பிறந்து 20 நாள் தான் இருக்குமா
அந்த நேரத்துல படுத்திருந்த பசுமாடு பக்கத்துல போய் பசுமாடு கிட்டே பால் குடிச்சிருக்கு. இந்த மாடு சிறுத்தைமால ரொம்ப அன்பா இருந்திருக்கு. அது குட்டியா இருந்ததனால இப்படி தான் தினந்தோறும் நைட் நடந்துருக்கு. ஒரு கட்டத்துல சிறுத்தை நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்கு அப்புறம் எப்பலாம் அதுக்கு இந்த பசுமாடு ஞாபகத்துக்கு வருதோ அப்பலாம் அந்த கிராமத்துக்கு வருமா. பகல்ல பார்த்தா மக்கள் விரட்டுவாங்க அப்படிங்கறதனால ராத்திரி நேரத்துல பசுமாடு பக்கத்துல வந்து படுத்துக்குமா. விடியற நேரத்துல மறுபடியும் காட்டுக்குள்ளே போயிருது. சிறுத்தையை பொறுத்த வரைக்கும் பசுமாடு அதோட அம்மா மாதிரி. சிறுத்தையோட இந்த குணத்தை பார்த்து தான் கிராம மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இது குட்டியா இருக்கும் போதே பசுமாடு கிட்ட பழகுச்சு அப்படிங்கறதுனால தான் இப்படி அம்மா பிள்ளை உறவா மாறி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான குணங்கள் கொண்ட ஆறு உயிரினங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.